வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மீரா தமிழின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். தமிழரின் பூர்வீக நிலமான முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் புனர்ஸ்தானம் செய்யப்பட்டு வரும் குருந்தா வாசோக விகாரைக்கான பொது மண்டபத்துக்கும் தொல்லியல் திணைக்கள அலுவலகத்துக்குமான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இராணுவத்தினரின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது. இந்த அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் உமாலி ராஜபக்சவின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது. கடந்த மே 18 அன்று குருந்தூர் மலையில் தொல்பொருள் துறை பிரதான ஸ்தூபியின் அகழ்வாராய்ச்சியை முடித்த நிலையில் குருந்தா வாசோக ராஜமகா விகாரைக்கான புனருஸ்தான பணிகள் பிரித்தோதும் பூசை வழிபாடுகளுடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பண்டைய சிலை இல்லமும் விரைவில் தூண்டப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது. கடந்த ஒரு மாத காலமாக பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இறுக்கமான சுகாதார நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் நூற்றுக்கணக்கான இராணுவத்தினரின் பங்கேற்புடன் விகாரைக்கான பூசை வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே மீண்டும் மண்டபங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஒன்று கூடுவதற்கும் ஆலயங்களில் சமய நிகழ்வுகளை நடாத்துவதற்கும் தடைகள் விதிக்கப்பட்டு கைதிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அந்த நிலைமைகளுக்கு மாறாக குருந்தூர் மலையில் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இராணுவத்தினரின் பூரண ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே நில அளவை திணைக்களத்தினால் 79 ஏக்கர் நிலங்கள் குருந்தூர் மலை தொல்லியல் பிரதேசம் என அடையாளப்படுத்தப்பட்டு எல்லையிடப்பட்டுள்ள நிலையில் குருந்தூர் மலை பிரதான விகாரையின் பிரதான தளம் தற்போது 420 ஏக்கர் என வரையறுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வடக்கின் பாரிய சிதைவுகளை கொண்ட நிலப்பரப்பை கொண்ட பௌத்த பூமி குருந்தூர் மலை எனவும் மேலும் 1000 ஏக்கர் குருந்தூர் மலை விகாரைக்கான புனித பூமி தொல்பொருள் தளத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் தொல்பொருள் துறை குறிப்பிடுவதாகவும் குருந்தூர் மலை விகாரைக்கான உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை பிரதேச தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குருந்தூர் மலையை சூழவும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான வயல்நிலங்கள் குடியிருப்பு விவசாய காணிகள் என்பன காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கடலில் தொடர்ந்தும் பேருந்துகளை போடுவதற்கான ஏற்பாடு இன்னும் தொடர வேண்டும் எனவும் நேற்றைய இந்திய மீனவர்களின் போராட்டத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசாக்களின் சம்மேளன தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் இந்திய மீனவர்கள் இலங்கை அரசுக்கு எதிராக வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற பேருந்துகளை கடலுக்குள் போடும் திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு மீனவர்கள் சார்பிலும் யாழ் மாவட்ட மீனவர்கள் சார்பிலும் குறிப்பிட்ட சில இந்திய மீனவர்களின் போராட்டத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் இந்திய மீனவர்கள் என குறிப்பிட்டு சில மீனவர்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றார்கள். பெரும்பகுதியாக இந்திய மீனவர்கள் நேற்று நடந்த போராட்டத்திற்கு ஆதரவு இல்லை என்று எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று எரிபொருள் வெளியேற்றமும் மீனவர்களையும் பாதித்திருக்கின்றது. விலை அதிகரிக்கப்பட்டு மீனவர்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். எனவே கடற்றொழில் அமைச்சர் மீனவர்கள் கூடிய விரைவில் மானியங்களை வழங்கும் எரிபொருள் திட்டத்தை ஆலோசித்து மிக விரைவில் நடைமுறைப்படுத்தி வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உயர்வதற்கும் ஆவணை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2022 இலங்கையை மிதிவெளியற்ற நாடாக பிரகடனப்படுத்துவதற்கு இலங்கை இராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் ரவீந்திர சில்வாவின் வழிகாட்டலுக்கு அமைய இலங்கையின் பொறியியலாளர் படையணியின் இலங்கை இராணுவ மனிதாபிமான மிதிவெடி அகற்றும் பிரிவினர் 2022 இறுதிக்குள் ஒட்டுமொத்த அடையாளம் காணப்பட்ட மற்றும் அபாயகரமான பகுதிகளில் உள்ள மிதிவெடிகள் அகற்றும் தேசிய இலக்கை திறம்பட நிறைவேற்றுவதற்காக விரைவாக செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நடமாட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள சூழலில் அரிசியின் விலைகள் அதிகரித்துள்ளன. இந்த அசாதாரண சூழலில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பானது நடுத்தர வகுப்பு மக்களை மேலும் இன்னலுக்குள்ளாக்கும் செயல் என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே இந்த விலையேற்றம் தொடர்பில் அரசாங்கம் பொதுமக்கள் சார்பாக தீர்மானங்களை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இணையதளம் ஊடாக மதுபானம் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சமீந்தர் சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இணையம் ஊடாக மதுபானம் விற்பனை செய்ய நிதியமைச்சர் அனுமதி வழங்கியிருந்தது. குறித்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மையத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதேவேளை இணையவழி மதுபான விற்பனைக்கு அனுமதி வழங்குவதற்கு எதிராக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட பல தரப்பினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் உள்ள வெள்ளவடிகால் ஒன்றிலிருந்து இன்று காலை செல் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை வேளை யாழ் மாநகர பணியாளர்கள் துப்புரவு பணியை மேற்கொள்ளும் போது செல்லை இனம் கண்டு யாழ்ப்பாண போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். போலீசார் செல்லினை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்டான்லி வீதிக்கு அண்மையில் செல்கின்ற இதே பிரதான வெள்ளவடிகாலில் கொடிய விஷபாம்புகள் வெளிவந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கட்சிக்குள் காணப்படும் முரண்பாடுகள் குறித்து ஊடகங்களின் முன்னிலையில் பேசுவது பிரயோசனமற்றது. இவ்விவகாரம் தொடர்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், கட்சியின் உள்ளக விவகாரங்களை பொதுவெளியில் பேச ஆரம்பித்தமையினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்ன ஆனது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு கட்சி முரண்பாடுகள் தொடர்பில் கட்சிக்குள்ளேயே பேசி தீர்வு காணப்பட வேண்டும். பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளரின் தீர்மானம் அவருடையதாகும். அது தொடர்பில் எமக்கு ஏதேனும் நிலைப்பாடுகள் காணப்படுமாயின் அதனை நாம் கட்சிக்குள் பேசி தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம். கட்சியின் பதவி வகிப்பவர்கள் தமது கருத்துக்களை வெளியிட முடியும். அதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளது. அவ்வாறான கருத்துக்கள் தொடர்பில் விமர்சனங்கள் காணப்பட்டால் அதனை தெரிவிக்க வேண்டிய களம் ஊடகங்கள் அல்ல என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வறுமையின் பிடியில் வாடிய குடும்பம் ஒன்றிலிருந்து பெற்றுக்கொண்ட ஆண் குழந்தையை 5 வருடங்களாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய நபர் ஒருவர் தழக்கம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தற்போது 16 என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது குறித்த சந்தேக நபரை கைது செய்து தழங்கம நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக தழங்கம போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார உள்கட்டமைப்பு பொருளாதாரத்தை சீர் செய்யும் நடவடிக்கைகளில் உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் நடைபெறும் விவடோக் மாநாட்டில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கருத்து தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த அவர், கடந்த ஓராண்டு காலமாக கொரோனா வைரஸால் உலக நாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாம் பல்வேறு துறைகளில் பல இடையூறுகளை கண்டுள்ளோம். இதனால் நாம் விரக்தி அடைய வேண்டியதில்லை. பதிலாக நாம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும், மேலும் பல தடுப்பூசிகள் இறுதிக்கட்ட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இவை விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் தலைநகர் மாட்டின் கிழக்கு பகுதியை சேர்ந்தவர் ஆல்பரோ ஜான்சன் கோமஸ். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 60 வயதான தனது தாயுடன் ஏற்பட்ட தகராறின் போது பெற்ற தாய் என்றும் பாராமல் அவரை கழுத்து நெறித்து கொலை செய்துள்ளார். பின்னர் அவர் தனது தாயின் உடலை துண்டு துண்டாக வெட்டி பிளாஸ்டிக் டப்பாக்களில் போட்டு வைத்தார். 2 வாரங்களுக்கு பிறகு அந்த உடல் பாகங்களில் சிலவற்றை அவர் சமைத்து சாப்பிட்டுள்ளார். மேலும் தனது நாய்க்கும் அதனை உணவாக அளித்துள்ளார். இதனிடையே கடந்த 2019 பிப்ரவரி மாதம் ஆல்பர்ட் ரோவின் தாயின் நெருங்கிய தோழியொருவர் தனது தோழியை 2 நாட்களாக காணவில்லை என போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் ஆல்பரோ டோவின் வீட்டுக்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது அங்கு பிளாஸ்டிக் டப்பாக்களில் பெண் உடல் பாகங்கள் இருப்பதைக் கண்டு அவர்கள் அதிர்ந்து போயுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் ஆல்பரோ டோவை பிடித்து விசாரித்த போது உண்மை தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் இறுதி விசாரணை நேற்று மாட்ரிக் கோர்ட்டில் நடந்துள்ளது. விசாரணையின் போது ஆல்பர்ட் ரோ கொலை நடந்த சமயத்தில் தான் மனநோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததாக கூறினார். அதனை ஏற்க மறுத்த நீதி ஆல்பர்டோவுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை காண எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம்.